உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற புனிதமான நாள், திரிதும் என்று லத்தீன் மொழியில் சொல்லப்படுகின்ற முப்பெரும் விழாக்களுக்குள் நாம் நுழைகின்றோம். இந்த பெரிய வியாழன் இரவு நம் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதையும் குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும் ஆண்டவர் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதையும் நாம் நினைவு கூறுகிறோம். அன்பு கட்டளையை ஆண்டவர் தந்ததை இந்த நாளில் நாம் மறத்தலாகாது. இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டிலே வேதனையும் சோதனையும் அன்பும் வெறுப்பும் நட்பும் துரோகமும் கலந்த பகுதிகளை நற்செய்தி இன்றைய நாளின் நினைவுகள் நமக்கு கொண்டு வந்து தருகின்றன. சீடர்களுடைய காலடிகளை அவர் கழுவியதே அவருடைய மிகச்சிறந்த முன்மாதிரி. அந்த நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய நாளை நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசுடைய இறுதி கொடைகளுள் ஒன்று புதிய கட்டளை. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் அன்பு செய்வதுதான் அந்த புதிய கட்டளை. புதிய ஏற்பாட்டினுடைய புதிய கட்டளையுடைய புதுத்தன்மை அவர் அன்பு செய்தது போல. அவர் எப்படி அன்பு செய்தார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். ஒன்று, அவர் பாதங்களை கழுவி அன்புக்கு இலக்கணம் தருகின்றார். இரண்டு, நற்கருணை வழங்கி அன்பை உறுதிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக, இந்த அன்பு பணி இந்த உலகில் தொடர்வதற்காக குருத்துவத்தை ஏற்பாடு செய்து தருகின்றார். திரு அவையினுடைய நம்முடைய நம்பிக்கை வாழ்வினுடைய உயிர் ஓட்டமாக இருக்கின்ற பாஸ்கா விழாவுக்கு நம்மை அழைத்து செல்வதை உணர்கின்றோம். அதனால தான் இந்த வியாழனை பெரிய வியாழன், மாண்டி தேர்ஸ்டே, அதாவது மாந்தாத்தும் என்ற லத்தீன் மொழி புதிய கட்டளை ஆண்டவர் கொடுக்கின்ற நிகழ்வு. அதில் இந்த நற்செய்தி துவங்கும் பொழுது அருமையாக துவங்குகிறது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தம் தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது. ஏன்னா அந்த நேரம் என்பது வந்துட்டு நம்முடைய நற்செய்தியாளர் யோவானுக்கு முக்கியமான வார்த்தை. ஏனெனில் 2:4 தன்னுடைய தாயிடம் சொல்வார், அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை. அதே போல 7:30 கூட அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும். இதை கேட்டவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள், எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. அதே போல 8:20 கூட, கோவிலின் காணிக்கை பெட்டி அருகில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார், அவர் நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆக அந்த நேரம் வரல, ஆனால் இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. ஆக அதன் அடிப்படையில் தான் இந்த நற்செய்தி துவங்குவது சிறப்பான துவக்கமாக இருக்கு. இந்த நாளே ஒரு அன்பின் நாள். இயேசு எப்படி அன்பு செய்தார் அப்படிங்கிறத, அது வழக்கமாக பார்த்திங்கன்னா அந்த பாதம் கழுவுதல் வந்து ஒரு இன்ஃபீரியராக இருக்கிறவங்க சுப்பீரியருக்கு செய்கிறது, ஒரு ஆதிக்க முறையை காட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பெற்றோர்களுக்கோ அல்லது அடிமைகள் தங்களுடைய உரிமையாளருக்கோ அல்லது இந்த காலத்தில் பார்த்து பெண்கள் ஆண்களுக்கு ஏழைகள் பணக்காரருக்குன்னு, ஆனால் இந்த ஆதிக்க முறையிலான ஒரு விஷயத்தை அப்படி இயேசு மாற்றி அன்பாக ஒரு நட்பு முறையை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம யோவான் 15:13 உங்களை நான் நண்பர்கள் என்றேன் அப்படின்னு சும்மா சொல்கிறதோடு நிற்கலை, ஒரு நண்பராக அவருடைய பாதங்களையே கழுவி ஒரு ஈக்குவாலிட்டியை சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குகிற ஒரு நாளை நம்ம இந்த நாளில் கொண்டாடுகிறோம். இயேசு தன்னுடைய பொது வாழ்விலே இறை ஆட்சி என்பது எப்படிப்பட்டது என்பதை நாசுக்காக நறுக்காக அழகாக அழுத்தமாக பல ஓமைகள் வழியாக சொல்லியிருக்கிறார். எத்தனையோ ஓமைகள், விதைப்பவன் ஓமை, நல்ல சமாரியன் ஓமை, ஊதாரி மகன் ஓமை என்று பல ஓமைகள். ஆனால் இங்கே என்ன செய்கிறார் என்றால் மிக அழகான ஒரு வாழ்க்கை ஓமையை, வாழ்க்கை ஓமை என்றால் அவர் வாழ்ந்து காட்டிய அது செய்து காட்டிய ஒரு காரியத்தை நமக்கு ஓமையாக முன் உதாரணமாக ஒரு மேல்வரி சட்டமாக நாம் பின்பற்றக்கூடியதாக முன்வைப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த பாதம் கழுவுவது ஒரு உவமை செயல், அதில் ஒரு உவமை இருக்கிறது, அதில் ஒரு பாடம் இருப்பதை நாம் கற்று, இட்ஸ் அ பேரபிள் ஆஃப் த கிங்டம் இன் ஆக்ஷன் என்று சொல்லக்கூடியது. இங்கே நாம் பார்ப்பது அரசன் பணியாளனாகிறான், தலைவன் தொண்டு செய்பவராகிறான். இந்த நிகழ்வில் பங்கேற்கிற பேதுரு நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தருகிறார். பேதுரு ஆண்டவர் இயேசுவை பாதம் கழுவ விடமாட்டார், தடுக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த யோவான் நற்செய்தியிலே அந்த பிலிப்பு செசாரியா நகரில் நடந்த நிகழ்வு இல்லை,
அங்குதான் ஆண்டவர் இயேசு அவரை பாறையாக அங்கீகரித்து அந்த பாறையின் மேல் திருவாய் கட்டுவேன் என்று சொல்கிறார். பிறகு தன்னுடைய பாடுகளை முன்னறிவித்த போது பேதுரு, இல்லை இல்லை, இது உங்களுக்கு ஒத்து வராது, இது கூடவே கூடாது என்று சொல்லும்போது சாத்தானே என் பின்னாலே போ என்று சொல்வார். அதே மாதிரியான ஒரு போராட்டம் இங்கே யோவான் இங்கே அரங்கேற்றி காட்டுகிறார். இயேசு பாதம் கழுவது பேதுருவால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு பணிவதும் குனிவதும் அதனால் இழிவு அடைவதும் என்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அதற்கு அவர் தயாராக இல்லை. இயேசு அதனால் தான் சொல்கிறார், என்னுடைய வழிபட வேண்டும் என்றால், என்னுடைய சிலுவை பயணத்தில் என்னோடு பின் வர வேண்டும் என்றால், சீடத்துவத்தில் பங்கேற்க வேண்டும் என்றால் இதை நீ கட்டாயமா. அப்போ உடனே பேதுரு சரண்டர் ஆகிறாரு. அப்படின்னாக்கா ஆண்டவர் என்னை முழுதும் கழுவும், நான் முழுதுமாக அதில் ஈடுபட ஆசைப்படுகிறேன், இந்த பாதம் கழுவதால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றால் உம்முடைய சீடத்துவத்தில் பங்கேற்பு எனக்கு இன்னும் முழுமையான பங்கு கொடுக்கும் என்று அந்த பேதுருடைய போராட்டத்தையும் இந்த நிகழ்வில் நான் பார்க்க முடிகிறது. அன்பினுடைய வெளிப்பாடு. ஏன்னா நமக்கு அந்த முதல் வசனத்திலேயே அந்த அன்பை பற்றி வைத்து விடுவார், உலகில் இருந்தவருமே அன்பு கொண்டிருந்தவர் இறுதி வரையும் அவர்களை அன்பு செய்து கொண்டிருந்தார். ஏன்னா லவ் இன் ஆக்ஷன். ஒரு அருமையான விளக்கத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லும் பொழுது, கடவுள் இயேசு கிறிஸ்து அன்பு செய்யவும் மன்னிக்கவும் என்றுமே சோர்வடைய மாட்டார். நாம் தான் மன்னிப்பு கேட்பதற்கு சோர்வடைந்து விடுவோம் தவிர அவர் மன்னிப்பு கேட்பதற்கும் அன்பு செய்வதற்கும் சோர்வடைய மாட்டார் சொல்லிட்டு இந்த பகுதியில் எனக்கு ரொம்ப பிடித்தது, ஒரு குவளையில் நீர் துண்டு. இதை வைத்து ஒரு அருமையான புத்தகம் நான் சமீபத்தில் படித்த புத்தகம், ஜஸ்ட் லைக் ஜீசஸ், மேக்ஸ் லுகாடோ என்பவர் ஒரு அருமையான இதற்கான ஒரு தலைப்பை வைத்திருப்பார், பேசன் அண்ட் த டவல். அதாவது அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறப்ப, நான் இங்கேயாவது படித்து பார்த்தேன், யூதாசை தவிர மற்றவருடைய காலடிகளை கழுவினாரா என்று மற்ற நிகழ்ச்சி இதில் இருக்குமான்னு பார்த்தேன், எங்கேயுமே நான் பார்க்கல. யூதாசும் அதில் இருந்தான், அதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு வீட்லேயும் வந்துட்டு ஒரு குவளையில் நீர் இருக்கும், துண்டு இருக்கும். ஒருவேளை ஆண்டவருக்கு முன்னாடி வந்த சீடர்கள் அதை எடுத்து பிறருடைய பாதங்களை கழுவது உதவி செய்திருக்கலாம், ஏன் உதவி செய்யவில்லை? அதற்கான காரணத்தை சொல்லுவார். ஏன்னா லூக்கா நற்செய்தியில் இந்த ராவுணவ சமயத்தில் முன்னாடி வரப்போ அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வருது, யார் பெரியவர், நீ பெரியவனா நாம் பெரியவனா என்ற ஒரு சண்டை வருது. ஆக இப்போ யாராவது ஒருத்தர் அந்த குவளையில் இருக்கிற நீரையும் எடுத்து கழுவுறதுக்கு துண்டையும் கொடுக்கும் பொழுது அவர்கள் சிறியவராகி விடுவார்கள். ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து ஆண்டவர் அந்த செய்கின்ற அருமையான ஒரு செயல், அதை வைத்து சொல்லுவார், அந்த இரக்கம் என்ற நீரை ஊற்றி மன்னிப்பு என்ற துண்டால் சீடர்களின் பாதங்களை மட்டுமல்ல பாவங்களையும் துடைத்தார் என்று சொல்லுவார். ஏன்னா பின்னாடி செய்ய போகிற பாவங்கள் அதையும் மேற்கொண்டு அதையும் கண்ணோக்கி பார்த்து அவருடைய பாதங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் கழுவி துடைத்தார் என்ற அருமையான புத்தகத்தில் சொல்வார். அதான் அன்பினுடைய உச்சக்கட்டத்தின் வெளிப்பாடு, இறுதி வரை, டு தி எண்ட். அவருடைய அன்பு எப்படி முன்பு இருந்ததோ இறுதி வரை நிலையாக உறுதியாக இருந்தது. ஆனால் லவ் இன் ஆக்ஷன். இந்த குவளை துண்டு ரெண்டையுமே பார்க்கும்பொழுது இன்னொரு கண்ணோட்டத்திலும் அதை பார்க்க அறிஞர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். குவளையில் இருந்த தண்ணீரை ஊற்றி கழுவினார், என்ன பண்ணிருக்கலாம், வழக்கமாக தான் செய்வாங்க அந்த பணியாளர்கள் வெளியிலிருந்து வரும்பொழுது. உதாரணமாக தொடக்க நூல் 18 கூட பார்க்குறோம், அபிரகாமை சந்திப்பதற்கு 3 பேர் வருகிறார்கள் விண்ணகத்திலிருந்து. அப்போது அவர் ஓடி போய் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் கொடுத்து பாதங்களை கழுவிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அது ஆபிரகாமே செய்கிறார், அவருடைய வேலையால் செய்ய வேண்டியதை. ஏனென்றால் பாலஸ்தீன பூமி கல்லும் முள்ளும் மண்ணும் நிறைந்த ஒரு பகுதி, எனவே நடந்து வரும்பொழுது காலெல்லாம் மண்ணாக இருக்கும், தூசியாக இருக்கும், தூய்மை இல்லாமல் இருக்கும். வந்தவர்களுக்கு பாதம் கழுவுவதற்காக தண்ணீர் கொடுப்பது அந்த வேலையாளுடைய பகுதியாக இருக்கும், பணியாக இருக்கும். இந்த சூழலே அவர் வெறும் தண்ணீரை மட்டும் ஊற்றவில்லை, அந்த துணியால் துடைத்து விடுகிறார். ஏனென்றால் துடைத்த பிற்பாடு கால் தூய்மையாகிவிட்டது, கமான் கண்டினியூ, தொடர்ந்து நட, என்னுடைய வழியில் நீ நடக்க வேண்டும் என்று அந்த பாதத்தை கழுவி தூய்மையாக்கி துடைப்பதை, அந்த டவல் நீங்கள் சொன்னால் ஞாபகம் வருது, துடைப்பது கூட துடைத்து என்னுடைய கால் பொழுது தூய்மையாக இருக்கிறது, இந்த புதிய பாதையிலே புதிய வழியிலே நீ எனக்கு பின் நட என்று சொல்வது போல இருக்கிறது என்றும் சொல்வார்கள். மேலுமே பாதம் கழுவுதல்ங்கிறது வெறும் தண்ணீரை ஊற்றி பாதத்தை கழுவுதல்ல, பாவங்களையும் கழுவுதுங்கிறதுக்கு புனித அகஸ்தினாரும் அவருடைய விளக்கத்தில் அதை சொல்கிறார். இந்த ஒரு நிகழ்வை அவர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, அற்ப பாவங்களை கழுவுகிறது, மனிதருடைய அற்ப பாவங்களை பழுகிறது. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சிலர்கள் முதல் முறையாக நற்கரணை வாங்க போகிறாங்க. அப்போ நற்கரணை இயேசுனுடைய கரத்தாலேயே இயேசுவையே வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பாவங்களை மன்னிக்கும் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு அங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த அம்புரோஸ் என்ன சொல்கிறாருன்னா,
தொடக்க நூல் 3:15 நம்ம படிக்கிறோம், அந்த சாத்தான் குதிகாலை தீண்டியது அப்படின்னு. அந்த சாத்தான் தீண்டிய அந்த பாதத்தை இயேசு கழுவி பாவத்தை, துவக்க நிலை பாவத்தை, பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாவங்களை மன்னிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஜெரோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திருத்தூதர்கள் வந்து நற்செய்தி அறிவிக்க, இப்போ இயேசுனுடைய இந்த ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி இயேசு இறக்கிறார், உயிர்க்கிறார், பிறகு திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்க போகணும், இயேசுனுடைய பணியை கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த பாதங்களை கழுவி, இதோ நீ நற்செய்தி அறிவிக்க நடந்து செல், உன்னுடைய பாதங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி புனித ஜெரோம் வந்து அதற்கு ஒரு தயாரிப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் ரொம்ப அழகாக சொல்கிறார், நற்செய்தி அறிவிக்க அனைவருமே அழைக்கப்பட்டவர்கள். நற்செய்தி அறிவிப்பு குறித்து புனித அன்னை தெரசா அழகாக சொல்லுவாங்க, போதனையை விட, நம்ம பேசிக்கொண்டிருக்கிறதை விட சேவையால் தான் நாம் மக்களை அதிகம் சென்றடைய முடியும் என்று. அவர் காலடிகளை கழுவினார், நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய போதனைகள், நம்முடைய ப்ரீச்சிங் அது தேவைதான், ஆனால் அதைவிட நம்முடைய சேவைகள், நம்முடைய பணிகள் மிக அதிகமாக தேவைப்படுகின்றன என்பதனை இந்த பகுதி கோடிட்டு காட்டுகிறது. இந்த ஆடை மாற்றுதலும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. முன்னும் பின்னும் பாதம் கழுவுவதற்கு முன் தன் மேலாடையை கழற்றிவிட்டு அந்த பணியாளனுக்குரிய இடைக்கச்சியை கட்டி கொண்டு வேலை செய்கிறார். முடிந்த பிற்பாடு மீண்டும் அந்த ஆடையை அணிந்து கொண்டு அவர் சொல்கிறார், போதகரும் உங்களுடைய ஆண்டவருமாகிய நான் இப்படி செய்தேன் என்றால் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த ஆடை அணிந்த பிற்பாடு என்ன பண்ணியிருப்பார், போய் மேசையில் உட்கார்ந்திருப்பார், தன்னுடைய இறுதி ராவ் உணவை கொண்டாடி இருக்கலாம். அப்போ நம்ம ஒத்தமை நற்செய்திகளும் யோவானையும் இணைத்து பார்க்கும் பொழுது, அப்போ அடுத்த கொடை பணிந்து குனிந்து இழி நிலையிலே பணி செய்வது, அதை தொடர்வது தான் நற்கருணை. நற்கருணை என்பதும் தன் கையளிப்பு. அதில் நற்கருணையில் இரண்டையும் பார்க்கிறோம். நற்கருணையிலே அவரது அளிப்பையும் பார்க்கிறோம், அவரது அழிப்பையும் பார்க்கிறோம். தன்னை அழித்து தன்னை அளிக்கின்றார், அதுதான் பார்க்கிறோம் நற்கருணை. அடுத்த பெரும் கொடையாக நாம் பார்ப்பது நற்கருணையாக என்று பார்க்கின்றோம். அந்த நற்கருணைக்கு பின்புலம் நிச்சயமாக பழைய ஏற்பாட்டு பாஸ்காதான் என்று நாம் இன்றைய முதல் வாசகத்திலே புரிந்து கொள்கின்றோம். அன்பு என்பது ஏதோ நெஞ்சில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு அல்ல, குனிந்து பாதங்களை கழுவுது. அதான் திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் சொல்கின்ற அருமையான வார்த்தை. அதே நேரத்தில் இந்த இதில் இன்னொன்று சிந்திக்க வேண்டிய கருத்து நான், நீங்கள் பேதுகிட்டு வரும்பொழுது சொல்கிறது, ஆண்டவரே என் பாதங்களை கழுவேனான் சொல்லி விடமாட்டான்னு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அவர் சொல்கிறார், நீ கழுவலைனா என்னோடு பங்கு இல்லை என்று சொல்வார். அந்த பங்கு என்ற வார்த்தை அருமையான வார்த்தை, மெரோஸ் என்ற வார்த்தை, அந்த நிலத்தில் கொடுக்கப்படுகின்ற பங்கு. ஏன்னா அப்போ இந்த எகிப்திலிருந்து கானான் தேசம் வந்த பிறகு எல்லாருக்கும் சரிசமமாக ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார். அவர் மேல் சீரியர்களுடைய நாடுகடத்தல், பாபிலுடைய நாடுகடத்தலின் வழியாக அவர்களுக்கு இருந்த பங்கு எல்லாமே போயிருச்சு. ஆண்டவர் கொடுத்த அந்த சொத்தே எல்லாம் போயிருச்சு. அந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நில புலங்கள் எங்கே, அந்த நில பங்கு எங்கே என்று சொல்லும் பொழுது தான் திருப்பாடல் ஆசிரியர் சொல்வார், எதையா தேடிட்டுருக்கிற, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அதுதான் பங்கு என்பது. அப்போ இங்கே பங்கு என்பது நிலத்தில் கொடுக்கப்படுகின்ற பங்கு இல்லை, இந்த ஆண்டவரோடு பாடுகளிலும் துன்பத்திலும் சிறப்பாக அன்பின் வழியாக தன்னையே கையளிப்பதிலும் அமர்ந்திருக்கிறது, அதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. அந்த பணியில் அமர்ந்திருக்கிறது என்பதை தான் அந்த பங்கு என்ற ஒரு வார்த்தை வெளிப்படுத்துவதாக நான் உணர்கிறேன். உண்மையிலுமே இயேசு ஒரு பக்கம் அன்பை பொழிந்து கொண்டிருக்கிற நாளில் அப்போஸ்தலர்களுடைய தடுமாற்றத்தை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக நீங்கள் பேதுரு அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க. அதில் ஒரு விஷயம், எங்கேயோ பேதுரு வந்துட்டு கடவுளுடைய அந்த மீட்பு திட்டத்தை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவர் ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இயேசு வந்துட்டு நான் தன்னுடைய இறப்பை பற்றி சொல்கிறப்ப ஐயோ இது நடக்கூடாது அப்படிங்கிறாரு. அடுத்தது இப்போ பாதம் கழுவுறப்ப உடனே ஐயோ கழுவக்கூடாதுன்னு உடனே இயேசு சொல்கிறாரு, இப்போ உனக்கு புரியாதுப்பா பின்னாடி புரியும் அப்படின்னா இப்போ உனக்கு புரியல. பேதுருக்கு உண்மையாலுமே அந்த மீட்பு பணியை புரியாதனால அதை தடுக்கிற மாதிரியே வர்றார். இன்னொரு நிகழ்ச்சி பின்னாடி வாளை எடுத்து காதை வெட்டுகிறார், அப்பையும் அதே தான் சொல்கிறாரு இயேசு, என்னுடைய தந்தையினுடைய பணியை செய்ய நம்ம வந்துட்டு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறத அங்கேயும் வெளிப்படுத்துகிறார். அப்போ எங்கேயோ கடவுளுடைய மீட்பு பணியை புரிந்து கொள்ளாத அப்போஸ்தலர்களைப் போல நம்மளும் இருக்கிறோமான்னு ஒரு சிந்திப்பதற்கும் இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக இருக்குது. யூதாஸினுடைய காலடிகளை கழுவியதையும் இது குறிப்பிடுகிறது. யூதாஸுக்கு இது ஒரு கடைசி வாய்ப்பாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவரை பலமுறை ஆண்டவர் திருத்த முயற்சித்தார், எச்சரித்தார். இப்பொழுது மிக தெள்ளந்தெளிவாகவே இந்த பகுதியில் ஆண்டவர் அவரோடு இடர்படுகிறார், அவருடைய காலடிகளை கழுவிட்டு. ஆனால் யூதாஸ் எந்த எச்சரிப்பையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை.
கடவுள் நமக்கும் கூட பல நேரங்களிலே பல நிலைகளிலே இவ்வாறு பல எச்சரிப்புகளை தருகிறார். நாம் யூதாசை போல உதிரி தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை இந்த பகுதி நமக்கு யூதாஸ் கதாபாத்திரத்தின் வாயிலாக விடுக்கிறது என்றே நான் கருதுகிறேன். அதோடு தொடர்புடையது இன்னைக்கு நற்கரணை மட்டுமல்ல ஃபாதர், குருத்துவம் ஏற்படுத்திய அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா அந்த சர்வீஸ், இந்த பணி செய்ய, இந்த பணி வாழ்வுக்கான அழைப்பாகவும் இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா குருத்துவம் என்பது இதோ மேலோட்டமாக சாமியார் ஆறுது இப்படி ஜாலியான வாழ்க்கை கிடையாது, மாறாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு தான். ஒரு இப்போ எங்கேயோ படித்தது, குருத்துவம் என்பது பிழைப்பு அல்ல அழைப்பு. அந்த அழைத்தலை உணர்த்துகின்ற அருமையான பகுதி. ஏன்னா இந்த பணி வாழ்வு, அதனால தான் திருத்தந்தையினுடைய அந்த அமருகின்ற இருக்கையின் மேல எழுதப்பட்டிருக்கும், சர்வன்ட் ஆஃப் த சர்வன்ஸ், பணியாளர்களின் பணியால். நாம் எல்லாம் பணியாளர்களுடைய பணியால் பாண்டவர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்கின்றது. குருத்துவம் சிறப்பான மேன்மை இந்த பகுதியில் பெறுவதாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரும் போதகருமான நான் உங்களுக்கு இதை செய்தேன் என்றான். சில நேரம் நம்ம சொல்லல அல்ல, மாறாக செயலில் நாம் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் அன்பின் வழியாக. திருத்தந்தை வந்து இந்த நாளில் பெரிய வியாழனில் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தார். ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக அவருடைய மறைவுரையில் சொல்கிற மை பீப்புள் நீல் பிஃபோர் காட், இந்த இரவு ஆண்டவருக்கு முன்னால் முழந்தாள் இடுங்கள்னு. உண்மையிலேயே இயேசு எவ்வளோ அன்பு செஞ்சார்னு இவ்வளோ நேரமாக பார்த்தோம். அந்த அன்புக்கு நீங்கள் நான் என்ன செய்யணுங்கிறது தான் இன்றைய நாளில் நம்ம கத்தோலிக்க திருவையில் இருக்கிற ஒரு அற்புதமான சடங்கு. அந்த நற்கரணை எடுத்து வைத்து நாம் இரவு முழுக்க ஆராதனை, அடுத்த நாள் இயேசுவினுடைய இறப்பு நேரம் வர நம்ம அவருடைய முன்னால் இருந்து அவருடைய அன்பை சுவைக்க ஒரு அழைப்பாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் ஆண்டவரோடு இருக்க அதில் ஒரு மணி நேரமாவது அப்படின்னு அப்படி அதை பற்றி சிந்திக்கிறப்ப யோவான் நற்செய்தியின் அடிப்படையில் புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி வந்துட்டு இந்த இயேசுவினுடைய பாடுகளின் நிகழ்வுகளை அழகாக ஒரு டைம் டேபிள் மாதிரி நம் மனிதர்களுக்கு வந்துட்டு இது மாதிரி டைம் அப்படி சொல்கிறப்ப ஈஸியாக புரிஞ்சு அதை மனதில் தியானிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது திருத்தந்தை சொன்ன மாதிரி கடவுளுக்கு முன்னால் சிறிது நேரமாவது முழந்தாளிட்டு அவருடைய பாடுகளோடு நாமும் பயணிக்க அன்னை மரியாவை போல முயற்சி செய்யலாம். பாஸ்கா விழாவை எகிப்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்றதன் நினைவாக கொண்டாடினார்கள். அந்த பாஸ்கா விழா அவர்களுக்கு ஒரு தனி விழா, அவர்களுக்கு ஒரு தனி திருவிழா. அந்த திருவிழாவின் பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசு புதிய பாஸ்காவாக தம்மை கையளிக்கிறார். ஆகவே அந்த பின்னணியை புரிந்து கொள்ளுதல் இந்த நாளுக்கு உரிய ஒரு தனிச்சிறப்பு. ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயண நூல் 12 இந்த பாஸ்கா விழாவை அவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் என்பதை நமக்கு எடுத்து இயம்புகிறது. இந்த பாஸ்கா விழா கொண்டாட்டம் 8 நடைபெறும். அந்த சமயத்தில் புளியாத அப்பத்தை உண்பார்கள். அந்த நேரத்தில் எப்படி அதை தூங்குவார்கள் என்றால் முதல் பகுதியான அந்த ஹலல் திருப்பாடல், அதாவது புகழ்ச்சியின் திருப்பாடல், குறிப்பாக 113, 114 திருப்பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு கசப்பான கீரை உண்பார்கள். அதன் பிறகு இரண்டாவது பகுதியான ஹலல் திருப்பாடல் பாடப்படும். திராட்சை ரசம் அருந்துவர். அந்த நேரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும், அந்த கடைக்குட்டி, அந்த இல்லத்தில் இருக்கிற கடைக்குட்டி கேட்க வேண்டும், எதற்காக இந்த பாஸ்கா உணவை உண்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் விளக்கத்தை கொடுக்க வேண்டும், எதற்காக இந்த நம்ம பாஸ்காவை கொண்டாடுகிறோம் என்று. அதனை தொடர்ந்து இந்த பாஸ்கா விருந்து நடைபெறும். திராட்சை ரசம் அருந்துவிட்டு பிறகு பெரிய ஹலல் திருப்பாடல், புகழ்ச்சியின் பாடலான 117, 118 திருப்பாடலை பாடுவார்கள். அதாவது இது ஒரு குடும்ப விழா, அதற்கு முத்தாய்ப்பாக அமைவதுதான் இன்றைய முதல் வாசகம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து வந்தார் என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து பார்த்தல். அந்த நினைவு கூர்ந்து பார்த்ததிலிருந்து இஸ்ராயல் மக்களுக்கு, இந்த யூத மக்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருப்பா என்பதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து பார்த்தார்கள். அதற்கு முத்தாய்ப்பாக இன்றைய முதல் வாசம் அமைகிறது. 400 அடிமைகளாக செங்கல்லும் மண்ணும் சுமந்து கொண்டு வாழ்ந்த மக்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய விடியல் வரப்போகிறது. அந்த இரவை அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். கடந்து செல்லுதல் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. நாம் வழக்கமாக செங்கடலை கடப்பதை மட்டும் நாம் சொல்லுவோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் அவர்களை கடந்து செல்ல போகிறார். அந்த இரவிலே 10வது கொள்ளை நோய் என்று சொல்கிற அந்த பெரும் நோய் வருகிறது. தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம், மனிதர்களும் விலங்குகளும் இறக்கப் போகிறார்கள். அப்பொழுது நம்முடைய வாயில்களிலெல்லாம், நிலை வாயில்களிலெல்லாம் இரத்தம் பூசப்பட வேண்டும். இந்த நிகழ்வு நடக்கப் போகிற அந்த இரவிலே, கொடூரமான இரவிலே இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டம், பாஸ்கா கொண்டாட்டம். அப்போ வீட்டுக்கு ஒரு ஆடு, எல்லோரும் பகிர்ந்து கொள்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவோம், ஒரு குடும்ப விழா, கூட்டு விழா கொண்டாடுகிறார்கள். அந்த ஆடு குறைபாடு அற்றதாகவும் கிடாயாகவும் ஒரு வயது குட்டியாகவும் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இயேசு அப்படிப்பட்டவர் தான். கடவுள் தன்னுடைய ஒரே மகனை கொடுக்கின்றார். அதனால் தனக்கு வேண்டாததை இழப்பது அல்ல. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இரவிலே கசப்பு கீரையும் அவர்கள் உண்ண வேண்டும். காரணம், இதே விடுதலை பயணம் 1:14 நாம் படிக்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வெளி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையை கசந்து போகும்படி செய்தனர். உங்கள் வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கைப்பா, பிசைந்து எடுக்கப்பட்ட வாழ்க்கைப்பா. இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை, கொடுப்பவர் கடவுள். எனவே அதை கொண்டாடுகிறீர்கள். கசப்பு முடிகிறது, ஒரு இனிப்பு சுவை கூடுகிறது என்ற அந்த ஒரு தெளிவையும் அவர்கள் கொடுப்பதை பார்க்கின்றோம். பழைய பாஸ்கா புதிய பாஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த நற்கரணை விழாவில் இந்த முதல் வாசகம் பழைய பாஸ்கா நிகழ்வானது புதிய பாஸ்காவாக நடந்த நற்கரணை ஏற்படுத்திய நாளையும் இணைச்சி பார்க்குறப்ப, அன்று ஆடு இன்று இயேசு. அன்னைக்கு ஆட்டை பலியாக அதை உண்டார்கள், இங்கே இயேசுவே ஆடாக தன்னையே தந்து உண்ணுங்கள் அப்படின்னு தராரு. ஆனால் இங்கே ஒரு பியூட்டி கடைசியாக நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பழைய பாஸ்கால கடைசியில் வருது, ஆட்டினுடைய ரத்தம் தடவப்படாத அனைத்து வீடுகளில் ஆண் பால் தலைப்பிறப்பு சாகடிப்பேன்ட்டு. ஆனால் இங்கே இவரே ஒரு தலைப்பிறப்பு இவருடைய திருக்குடும்பத்தில். ஆனால் அவர் தன்னுயிரை தந்து அனைவரையும் மன்னித்து, இங்கே நடனா சாகடிப்பேன்னு வருது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இது இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லி உலகத்தையே மன்னித்து தன்னுயிரை கொடுத்து மீட்கிற ஒரு பாணி வந்து ஒரு புதிய பாஸ்காங்கன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அதனுடைய மகிமையை உணர ஒரு வாய்ப்பாக இருக்குது. 11வது வசனம், இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து. இது எதனுடைய அடையாளம்னா, நீ பயணம் செய்ய போகிற, நீ வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு திருப்திகரமாக இல்லை உண்டு குடித்து அப்பா நல்லா ஏ போட்டுட்டு, அது கிடையாது. ஏன்னா அந்த நாள் முக்கியமான நாள், நீ பயணம் புறப்பட போகிறாய், ஆண்டவர் உன்னை கடந்து செல்ல போகிறார். இந்த அற்புதமான நாளில் நீ செய்ய வேண்டிய செயல் விரைவாக உண்ண வேண்டும். ஆனால் அந்த மக்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். ஆனால் கடைசியாக முடிக்கும் பொழுது அந்த 14வது வசனம், இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். அதை நினைவு கூர்ந்து பார்க்கின்ற அருமையான தருணம். இதெல்லாம் வந்து அந்த மக்களினுடைய அந்த ஒரு மத சடங்கு, அந்த சம்பிரதாயம் மட்டும் இல்லை, அந்த வாழ்வியலாகவும் மாறியது, அந்த வாழ்க்கையே பாதித்தது. ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு ஒன்று குன்றா, நானே ஆண்டவர், அது ஒன்று குன்றாக மாறிவிட்டது. அந்த வார்த்தையே அவர்களுக்கு போதும், பெரிய ஒரு விடிவெளி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கு. நானே ஆண்டவர் அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ஆண்டவரின் விழா. ஆண்டவர் இந்த அடிமையிலிருந்து அவர்களை விடுவிக்கின்ற விழா. ஆண்டவர் இவர்களுடைய துயரத்தில் துன்பத்தில் இடர்படுகின்ற, வெற்றி கொடுக்கின்ற ஒரு விழா. ஆகவே இது ஆண்டவரின் விழா. இது இரத்தத்தின் விழா. ஏனென்றால் இரத்தம் அப்படிங்கிற வார்த்தை இந்த பகுதியில் 3 இடத்தில் இடம்பெறுகிறது. 7, அதுபோல் 12, இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து நீங்கள் பூசுங்கள், பிறகு இரத்தம் இருக்கும் வீடுகளில் நான் என்னுடைய அடையாளம் அது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து செல்வேன் என்று சொல்கிறார். இரத்தம் வந்து உயிருக்கு அடையாளம். இங்கே நம்ம புதிய பாஸ்காவிலும் ஆண்டவர் தன் இரத்தத்தை அங்கே கொடுப்பதனை நாம் இங்கே அடையாளமாக பார்க்கிறோம். நாளடைவில் இந்த பாஸ்கா விழா ஒரு குடும்ப விழாவாக, ஒற்றுமையின் விழாவாக அது மாறிப்போய் விடுகிறது. ஆகவே வீட்டில் 12 பேர் குறைஞ்சது, அல்லது ஒரு ஆட்டை அவர்கள் அதே நாளில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையிலான நண்பர்களை அழைத்து இந்த விழாவை அவர்கள் கொண்டாட வேண்டும். ஆகவே இது சமத்துவ விழா, இது ஒரு சகோதரத்துவ விழா, இது வந்து ஒற்றுமையின் விழா, இது ஒரு குடும்ப விழா. ஆகவே இந்த விழா நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக, சகோதரர்களாக நம்மை ஒன்றுபடுத்துகிற ஒரு விழாவாக இருக்கிறது. இந்த பின்னணி இயேசுவினுடைய இந்த திருவிருந்துக்கு, நற்கருணைக்கு புதிய அர்த்தம் கொடுப்பதனையும் நாம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுலடியார் நம்முடைய 2வது வாசகத்தில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். நற்கருணை ஏற்படுத்தப்பட்டதை, நிறுவப்பட்டதை முதல் முதல் அறிக்கை செய்பவர், முதல் பதிவு செய்பவர், முதல் சாட்சியம் வழங்குபவர் பவுலடியார் தான். அதுவும் இந்த 1 கொரிந்தியர் 11:23 தான். ஏனென்றால் நற்செய்தி நூல்கள் எல்லாம் பிறகுதான் எழுதப்படுகின்றன. பவுலடியார் சொல்லுவார், ஆண்டவரிடம் நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களும் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து நற்கருணை ஏற்படுத்துகிறார். பிறகு தன்னுடைய கிண்ணத்தை எடுத்து தன்னுடைய இரத்தத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய இந்த ரா உணவை பற்றி லூக்கா நற்செய்தியிலே 22வது அதிகாரம் 15வது வசனத்தில் படிக்கிறோம். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படும் முன்
உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாக இருந்தேன். வருஷம் பாஸ்கா கொண்டாடினாங்க. லூக்கா நற்செய்தி 2:41 வாசிக்கிறோம். அவர் 12 வயது இருக்கும்பொழுது பெற்றோர் பாஸ்கா கொண்டாட அவர் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அப்போருந்தே கொண்டாடிட்டு தான் வராங்க பாஸ்காவை. ஆனால் இந்த பாஸ்கா இதில் நான் பலியாக போகிற இந்த பாஸ்காவை கொண்டாடுவதற்காக நான் மிக மிக ஆவலாய் இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த ஆவலின் காரணமாக தான் பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவு காட்டி கொடுக்கப்பட்ட இந்த இரவு. எனவே இது மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். நற்கருணை என்பது ஆண்டவர் இயேசுவுடைய இருப்பு, பிரசன்னம் என்று சொல்கிறோம், உடனிருப்பு. அதுதான் நாம் நற்கருணை பேழையில் வைத்து நம்முடைய தனி ஆராதனையை கொண்டாடுகிறோம். அது மட்டுமல்லாமல் நற்கருணை செயல் என்பது மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. தன்னை கையளிக்கின்ற, மறுநாள் சிலுவையிலே நிறைவேற்றுகின்ற பலியினுடைய அடையாளம், தியாகத்தின் அடையாளமாக இந்த நற்கருணை சிதைக்கப்பட்டு அது சிந்தப்பட்ட அந்த நற்கருணையாக தன்னுடைய கை அளிப்பாக அதை அமைத்தருகிறார். இறை விவிலி ஆசிரியர் ஜே.எஃப். ஃபிட்ஸ்மேயர் சொல்லுவார், பவுலடிகளார் பவுலடிகளாருடைய நற்கருணை பற்றிய புரிதல் 3 அம்சங்களை கொண்டது. முதல் அம்சம், கிறிஸ்துவின் பிரசன்னம் மக்களுடன் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்வாக பவுலடிகளார் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். 2, கிறிஸ்துவின் தியாகப்பலியின் நினைவு, அதே நேரத்தில் ஒரு அறிவிப்பு. 3, அவர் வரும் வரை அந்த நிறைவியலை நோக்கிய அம்சத்தை உணர்த்துகின்ற நற்கருணை. அதாவது இறந்த காலம் மட்டுமல்ல, நிகழ்காலம் மட்டுமல்ல, அது முக்காலங்களையும் உள்ளடக்கியது. இதை தான் நம்ம ஒவ்வொரு திருப்பலியிலையுமே அழகாக நற்கருணை வழிபாட்டில் கிறிஸ்துவின் திருஉடல் திருரத்தம் வந்த உடனே எல்லாரும் எழுந்து நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பையும் அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். அதான் சொல்கிறார், இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். அப்போ ஒவ்வொரு திருப்பலியும் அப்போ என்ன, ஜஸ்ட் முழுக்க முழுக்க கடவுளுடைய பிறப்பு இறப்பு உயிர்ப்பை இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு. அப்போ நற்செய்தியாளர்களாக நாம் வாழ அழைக்கப்பட்டிருப்பதை இந்த ஒரு நற்கருணனுடைய ஒரு அர்த்தமாக நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம். புனித வாரத்தின் மிக முக்கியமான 3 நாட்களுக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 1 நாளில் நாம் பெரிய வியாழக்கிழமை அன்பு கட்டளையை, குருத்துவத்தை ஏற்படுத்தியதை, நற்கருணையை ஏற்படுத்தியதை நாம் கொண்டாடி தொடங்கி இருக்கிறோம். இந்த நாள் நமக்கு நிறைய சிந்தனைகளை தருகிறது. ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் முன்மாதிரியாக காலடிகளை கழுவுவதைப் போல நாம் ஒருவர் ஒருவருடைய குற்றங்களை மன்னித்து மறந்து தாழ்ச்சியை வெளிப்படுத்தி நாமும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம். இந்நாட்களில் அமைதியாய் ஆண்டவருடைய பாடுகளில் நாம் ஒன்றிப்போம். அன்புமிக்கவர்களே, வாழ்வுதரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.